ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த தருணத்தில் இல்லை இந்த காலத்தில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன். பெண் குழந்தைகள் பிறந்த தாய்மார்கள் என்னென்ன கவனிக்க வேண்டும், இந்த க்வெஸ்சன் என்னை கேட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் மேடம்னு சொன்னது இந்த சேனல் நடத்துகிறவங்க தான் ஸ்ரீவித்யாக்கு சொன்னாங்க. மேடம், ஒரு பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு அம்மா வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரங்கள் செய்யணும், பெண் குழந்தைகளுக்கு எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஸோ இது இந்த வீடியோ அதை பற்றினது தான். ஒரு பொன் குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே எல்லா தாய்மார்களுக்குமே வயிற்றில் நெருப்பு கட்டின கதை தான், அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப. இப்போ சமீப காலம், அதாவது இந்த ஒரு வருடத்திற்குள் பிறந்த பெண் குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஏன்னா காலசர்ப்ப தோஷமாக கிரகநிலைகளே சரியாகவே இல்லை. இந்த 2021-22 அண்ட் இப்போ வரைக்குமே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிளவ வருடத்தில் பிறந்த குழந்தைகள்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு, ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ பொதுவாக வந்து பொன் குழந்தைன்னா ஆயில்ய நட்சத்திரமாகாது, பூராட நட்சத்திரமாகாது, கேட்டை நட்சத்திரமாகாது, பரணி நட்சத்திரமாகாது, இப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து ஜாதகம் எடுக்கும் பொழுது சொல்கிறாங்க இல்லையா. இதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், நான் எவ்வளோ தான் சொன்னாலும் நட்சத்திர தோஷம் இல்லை, வரக்கூடிய காலத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தாலே பெரிய விஷயம், அதனால் நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நானும் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த சமுதாயம் வந்து ரொம்ப கேட்குற மாதிரி எனக்கும் தெரியல. ஸோ உங்கள் பொன் குழந்தை வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்துடுச்சுன்னா கவலையே படாதீங்க. ஸோ ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்துடுச்சு, இது வந்து கல்யாண டைமில் எனக்கு கவலையாக இருக்குமே, இல்லை ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷம் ராகு கேத்துக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம், சந்திரனும் செவ்வாயும் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண் குழந்தை ஜாதகத்தில் இருக்கிற தாய்மார்கள் சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே இப்போ நீங்கள் ஒரு வயசு குழந்தை ஆற வரைக்கும் நம்ம எதுவும் பரிகாரங்கள் செய்யக்கூடாது. அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா விடாத ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கும், உங்கள் பொண்ணு வந்து ஆயில்யமாக இருந்தால் ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் இந்த அரச மரத்தோட விநாயகர் சேர்ந்த நாகம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த நாகத்துக்கு வந்து ஒரு சொம்பு ஜலம் விடுங்க, மஞ்சள் குங்குமம் வைங்க, ஒரே ஒரு விளக்கேற்றுங்க, உங்கள் பெண் குழந்தைக்காக அதை பண்ணுங்க. அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்து ஒரு 8 வயசு 9 வயசுக்கெலாம் அந்த குழந்தைங்களுக்கு விவரம் தெரியல, அந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஆயில்யத்துக்கும் அந்த குழந்தைங்க கையால் விளக்கேற்றவைங்க. ஸோ அவங்க வளரும்போது அவங்க வளர வளர அவங்க வயசு என்னவோ அத்தனை தீபம் போடுங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 வயசுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, 5 தீபம் போடுங்க, 6 வயசு 6 தீபம் போடுங்க, வயசுக்கேற்ற தீபம் போட்டு ஆயில்ய நட்சத்திரத்தில் பண்ணுங்கள். இப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இந்த துர்கைக்கு வந்து எலுமச்சம்பழ மாலை அல்லது எலுமச்சம்பழ தீபம் இது ரெண்டுமே வந்து போடலாம். ஸோ அந்த தீபம் போடுறதும் அதே மாதிரி தான், வயசுக்கேற்ற தீபம் போட்டாலே வியாதிகள் வந்து நிச்சயமாக இருக்காது, அது மட்டும் இல்லை ஆயுள் வந்து நல்லாயிருக்கும், ஆரோக்கியங்கள் மேம்படும், இந்த மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ இந்த எலுமிச்சம்பழ தீபத்திற்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல சக்தி உண்டு பெண் குழந்தைங்களுக்கு. அண்டு ருத்துவாகும் பொழுது, இப்போ பெண் குழந்தைங்க வளர்ந்து ருத்து வராங்கன்னா ருத்து ஜாதகம் கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா குழந்தைங்க வந்து எந்தெந்த மாதத்தில், இப்போ ஆடி மாதத்தில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணணும், ஐப்பசி மாதத்தில் ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா பரிகாரம் பண்ணணும், தை மாதம் ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா பரிகாரம் பண்ணணும். ஸோ இந்த 3 மாதங்களுமே அந்த குழந்தைங்க ருத்துவானாங்கன்னா அவங்களுக்கு சில யோகங்கள் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்கிறது, குழந்த பாக்கியங்கள் யோகம் குறைவாக இருக்கும், மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கும். அண்ட் அமாவாசை திதியில் ருத்துவானா பரிகாரம் பண்ணணும், பௌர்ணமி திதியில் ருத்துவானா பரிகாரம் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை ருத்துவானா பரிகாரம் பண்ணணும், சனிக்கிழமை ருத்துவானா பரிகாரம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை ருத்துவானா பரிகாரம் பண்ணணும். ஸோ இது எல்லாமே எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
புத்திர தோஷமாக இருக்கும். அந்த அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்காது, அபாஷன் ஆயிண்டே இருக்கும். இல்லை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த பரிகாரங்கள் செய்வது வந்து ரொம்ப சிறப்பானது. ஸோ அதுக்கு என்ன செய்யணும் என்னங்கிறது தனிப்பட்ட ஜாதகங்களை நீங்கள் பார்த்து தான் செய்யணும். அது பொதுவாக நம்ம வந்து பண்ண முடியாது. பொதுவாகனா இந்த ராகு காலத்தில் லெமன் தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொன் குழந்தைங்களுக்கு வந்து 13 வயதுலேருந்து 21 வயது வரைக்கும் ஒரு ராகு தசை நடக்குதுன்னு வைங்களேன். ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்ந்துருக்குறாங்க, ராகு தசை நடக்குது, இல்லை சூரியன் சனி சுக்கரன் ராகு இந்த காம்பினேஷன்லாம் இருக்குன்னா இந்த லவ்வில் போய் விழருது. இந்த காலத்தில் இந்த ஃபேஸ்புக்கை பார்த்து லவ் பண்ணுறது யாருன்னே தெரியாது, ராத்திரியெல்லாம் வாட்ஸ்அப்பில் உட்காந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டுருக்கிறது. ஸோ தெரியாத ஒரு நபரோட ஒரு பையனோட தகாத உறவு ஏற்படுவது, இது எல்லாமே இந்த ராகுவினால் ஏற்படுறது தான். அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த ராகு தசங்கிறது 18 வருஷம், அந்த 18 வருடமும் இந்த குழந்தைகள் வந்து முறை தவறி போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு தாயினுடைய ஒரு கடமை. ஸோ இந்த குழந்தைங்க வந்து நம்ம கட்டுப்பாடில் இருக்கணும், இந்த குழந்தைங்க நம்ம மீறி போகக்கூடாது, கெட்ட சகவாசங்களில் போய் விழுந்துடக்கூடாதுன்னா ஒரு தாயாக நம்ம தான் அதை பாதுகாக்கணும். அண்ட் வெளியில் போகிற குழந்தைங்க பின்னாடியே நம்ம ஓட முடியாது. இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இழுப்ப எண்ணெயில் 9 தீபங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்காளம்மா கோயில் இருந்தால் போடலாம், அதே மாதிரி கருமாரியம்மன் கோயில் இருந்தால் போடலாம், சரபேஸ்வரருக்கு போடலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பிரத்யங்கரா தேவிக்கு கோயிலில் போய் தீபம் போடலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். ஸோ இந்த பெண் குழந்தைகள் வந்து திருமண காலகட்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், புத்திர தோஷம், இந்த மாதிரியான தோஷங்கள்லேயும் ஜாதகங்கள்லாம் இருக்கிறச்சு திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரங்கள் செய்யணும், நிச்சயத்திற்கு பிறகும் திருமணத்திற்கு முன்னாடியும். ஸோ இந்த பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தனிப்பட்ட அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து வசதி இருக்காது, எல்லாருக்குமே பணம் கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு களத்துற உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது, இந்த தோஷ நிவர்த்திக்கு திருமங்கலங்குடி அப்படிங்கிற இடம் இருக்குது. இப்போ திருமணஞ்சேரி எதுக்கு போகணும்னு கேட்டால், அந்த வயசு கடந்து போய்டுறது இல்லையா, அந்த வயசு கடந்து போய் கல்யாணம் ஆகிறது, ஐயோ எப்படி ஆகுமோ தெரியாது இருக்கு இல்லையா, அதுக்கு திருமணஞ்சேரி போகிறோம். ஒரு திருமண யோகத்தை கொடுக்கும். இந்த திருமங்கலங்குடி அப்படிங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் போகலாம். நிறைய பேர் நினச்சிப்பீங்க வைத்தீஸ்வரம் கோயில் போகணும் செவ்வாய் தோஷத்துக்குன்னு, செவ்வாய் கிரகத்துக்கான பரிகாரம் அங்கே பண்ணலாம், பட் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறது வந்து திருமங்கலங்குடின்னு இருக்குது. ஸோ அங்கே போகலாம். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்திற்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து மாங்கல்யம் அந்த மஞ்சக்கயிறில் வந்து தாலி கட்டி அந்த குலதெய்வத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இந்த செவ்வாய் தோஷத்திற்கு இந்த மாதிரியான பிரீத்திகள் நீங்கள் பண்ணலாம். பணம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சுவாமிக்கு வந்து அந்த மஞ்சக்கயிறு கொடுத்து உங்கள் பொண்ணுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி 7 தீபம் போட்டு 7 பிரதட்சிணம் பண்ணுங்கோ. அதே போல் சூரியனுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சப்தமியில் அமாவாசை கழித்த 7வது நாள், பௌர்ணமி கழித்த 7வது நாள், வளர்பிறை சப்தமி தேய்பிறை சப்தமி, இந்த சப்தமியில் வந்து சூரியனுக்காக 7 தீபங்கள் போட்டு தயிர் சாதம் இருக்கு இல்லையா அதை நெய்வேத்தியம் பண்ணி 7 பேருக்கு அன்னதானம் பண்ணோம்னா இந்த செவ்வாய் தோஷம், இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சிம்பிள் பரிகாரங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து செய்யும் பொழுது தொடர்ந்து செய்யணும். இப்போ நம்மளால் வந்து ஒரு 30,000 கொடுத்து எனக்கு செய்ய முடியல, எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கோவிலெல்லாம் போய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தெய்வங்கள் எல்லாமே
இந்த மாதிரியான தோஷங்களை விலகுவதற்கு நமக்கு ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த தெய்வங்கள் எல்லாம் இருக்குது அந்தந்த ஸ்தலங்களில். நம்ம தான் என்ன பண்ணுறோம், சோம்பேறித்தனப்பட்ட ஐயோ அவ்வளோ தூரத்தில் இருக்கோம், நான் பைசா கொடுத்துட்றேன் நீங்கள் பண்ணிடுங்கன்னு. ஸோ ஜோசியருங்க என்ன பண்ணுறாங்க, சரி காசை வாங்கி என்ன பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து மாறுது. ஸோ உங்களுக்கு எனக்கு பணம் இல்லை, நான் வந்து கோயிலுக்கு போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை, என்னால் போய் பண்ண முடியும், எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறவங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்றீங்க, கணவனோட சேர்ந்து அந்யோன்யமாக இருக்கணும் இல்லையா, என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாகவே இல்லைன்னு சொல்கிற பேர் எத்தனை பேர் இருக்கீங்க. இதுக்கு பள்ளியற சேவை, நீங்கள் வந்து கோவில்களில் அதுவும் சிவன் கோவில், பெருமாள் கோயில், முருகன் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அந்த சாயிரட்சை முடியறது இல்லையா, இந்த 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணுவாள், இந்த பள்ளியற சேவைன்னு பண்ணுவாள். சுவாமிக்கு பூ வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா வந்து அந்த பாலில் வந்து பாதாம் எல்லாம் போட்டு நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம பாதாம் வாங்கி கொடுக்கறது, முந்திரி வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா பால் வாங்கி கொடுக்கறது, நம்மளால் ஆனால் என்ன முடியுமோ கைங்கரியங்கள் நம்ம செஞ்சோம்னா எந்த விதமான குழப்பங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. இதுக்கு மேலே தனிப்பட்ட ஜாதகங்கள்னு இருக்குது, அந்த ஜாதகங்களுக்கு என்ன பலனோ அது கண்டிப்பாக நடக்கும். பட் இது நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் சேஃபாக பிறந்ததுலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எப்படி வந்து என்னென்ன மாதிரியான முறைகளில் நம்ம பெண்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது தான். தனிப்பட்ட ஜாதகங்களில் அந்த ராகு கேத்து சூரியன் செவ்வாய் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் பண்ணணுங்கிறது அவங்கவுங்க ஜாதகங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வரக்கூடிய டிஸ்பிளேயில் வரக்கூடிய இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆடியோ மெசேஜ் போடுங்க, இல்லை கால் பண்ணி உங்கள் டவுட்ஸுக்கு க்வெஸ்சனை கேளுங்க. அது நம்ம ஒரு தனி வீடியோவாக க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.